வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் வைஷ்ணவி. மோகினி நீர்வீழ்ச்சி இலங்கையிலிருந்து போய் பார்ப்போம் வாங்கோ. மோகினி நீர்வீழ்ச்சி, சிங்களத்தில் மோகினி எல்ல என்று சொல்லுவினம். ஹட்டன்லேருந்து நல்ல தண்ணிக்கு வர வழியில் அல்லது ஹட்டன்லேருந்து சிவனொளி பாதமலைக்கு போகிற வழியில் ரோட்டு ஓரத்தில் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். மேலேந்து விழுகிற தண்ணீர் ஒரு பெண்ணுண்ட நீண்ட கூந்தல் போல் இருக்கிறதால இதை மோகினி நீர்வீழ்ச்சி என்று சொல்லுவினம். ஜூலை 2022 நானும் அம்மாவும் இங்கே போயிருக்கிறோம். அப்போ கிணக்கு தண்ணி இந்த நீர்வீழ்ச்சியில் வந்தது. ஓட்டில் நிற்க தூவானம் எங்களே நினைத்தது. சிவனொளி பாத மலைகளின் தொடர்ச்சி மலைகள் என்றும் நவ நல கந்த மலை என்றும் சொல்லுவினம். நவ நல கந்த மலை என்றா வண்ணாத்தி பூச்சிகளின் மலை என்று சொல்லுவினம். சிவனொளி பாத மலை என்ற சீசன் தொடங்கிக்க நிறைய வண்ணாத்தி பூச்சிகள் இங்கே பறக்குமாம். சிவனொளி பாத மலையே வண்ணத்தி பூச்சிகள் வணங்கும் மலை என்றும் சொல்லுவார்கள். தை மாதம் 2023 சிவனொளி பாத மலை சீசன் தொடங்கின பிறகு நான் போயிருந்தேன். அப்போ இந்த தண்ணியை பாருங்க, அப்போ தண்ணியின் வரத்து வந்து சரியான குறைவாக இருந்ததால் நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஏறி போய் வடிவாக பார்த்தோம். இந்த நீர்வீழ்ச்சி சில அமான்ய சக்திகளை கொண்டதென்று சொல்ல நம்பினோம். இந்த ஊராக்க சொல்கிறது என்னென்னா, மத்தியான நேரங்களில் பின்னிற நேரங்களில் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க வரணுமெண்டா தன பேராக சேர்ந்து வரணுமாம், தனியே வரக்கூடாதாம் என்று ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. நீங்கள் வந்தாலும் சேர்ந்து வாங்கோ. மற்றும்படி இந்த நீர்வீழ்ச்சி மிக அழகானது. வாங்கோ, அதை பார்த்து ரசிப்பாம். ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்லாம் மலையகத்தில் சரியான மழைக்காலம். அந்த நேரம் இந்த இடங்களில் நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் நிறைய தண்ணியாக இருக்கும். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரையும் இப்படியான இடங்களுக்கு போனீங்கன்னா தண்ணீர் நீர்வீழ்ச்சி குறைவாக இருக்கும்.